ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எக்ஸெம்பயர் டோக்கன் என்எஃப்டி கொடுத்துருந்தாங்களே, அதை எப்படி டோக்கனாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு மட்டும் இல்லாமல் இதோட ப்ரைஸ் ப்ரொடிக்ஷன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து டோக்கன் ரிசீவ் ஆகலை ரிசீவ் ஆகலன்னு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ டோக்கன் வந்து நாளைக்கு தான் ரிசீவ் ஆகும். அண்ட் அதாவது இந்த டோக்கன் வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட எக்ஸ்சேஞ்சோட போய் செக் பண்ணுங்கள், அதில் ரிசீவ் ஆகிடும். அப்படி ரிசீவ் ஆகலைன்னா உங்களோட வாலெட்டுக்கே திரும்பி வந்துடும். நீங்கள் ஆன்சைனில் வந்து கிளைம் பண்ணி அங்கேருந்து கூட ஸ்வாப் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அண்ட் ஒன் மோர் திங் கைஸ், இதில் வந்து ஹோல்டர்ஸ்னு சொல்லிட்டு எக்ஸ் ஹோல்டர்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணலாமா வேணாமா அப்படின்றதுக்கான ஒரு ரீசன் இருக்குது, அதுவுமே நான் என்னன்னு சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ கடைசி எண்டு வரைக்கும் பாருங்க கைஸ். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தான், நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று போட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க கைஸ். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே நம்மளை ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். அண்ட் டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் வீடியோஸ்லாம் நான் இப்போ எடுக்கலாம்னு நினச்சேன், பட் அதுக்கு எப்போவுமே வந்து வரவேற்பு கம்மியாக தான் இருக்குது. டெஸ்ட்நெட் டைப்பில் இருக்கக்கூடிய ஏர்ட்ராப்லாம் அதுக்கு ரொம்ப பேர் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா அது ரிலேட்டடில் இருக்கக்கூடிய ஏர்ட்ராப்ஸே நான் கவர் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களோட என்எஃப்டிலாம் வந்து உங்களோட வாலெட்டில் இருக்கும், எந்த வாலெட் நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதில் போயிட்டு கலெக்டபிள்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட என்எஃப்டிஸ்லாம் அங்கே ஷோவாக இருக்கும். அதை வந்து நம்ம சென்ட் பண்ணணும். ஸோ சென்ட் பண்ணுறதுக்கான க்ரைட்டீரியா ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ சென்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பேலன்ஸ் வந்து உங்களோட வாலெட்லேயே வந்துட்டு, ஐ மீன் உங்கள் வாலெட்டில் கிடையாது, உங்களோட பாட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பாட்டில் வந்து ஷோ ஆகும். பட் இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, என்னென்னா நீங்கள் எந்த வாலெட்டை வச்சு கிளைம் பண்ணியிருப்பீங்களோ, எந்த வாலெட்டை வந்து இந்த எக்ஸெம்பயர் பாட்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பீங்களோ, சேம் வாலெட்டை தான் நீங்கள் வந்துட்டு பண்ணணும், ஓகேங்களா? அந்த சேம் வாலெட்டில் இருந்தால் நீங்கள் சென்ட் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் உங்களோட பேலன்ஸ் வந்து அவங்களுக்கு என்எஃப்டி ஒன்ஸ் ரிசீவ் ஆனதும் உங்கள் பேலன்ஸ் வந்து உங்களோட பாட்டில் வந்து காமிக்கும், ஓகேங்களா? ஸோ அதை எப்படி பண்ணுறதுனா, உங்களோட எக்ஸெம்பயர் பாட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க கைஸ். ஓப்பன் பண்ணதுமே இங்கே பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் என்எஃப்டி டு எக்ஸ் டோக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணதுமே இதில் பார்க்கலாம், ஓகேங்களா? சென்ட் என்எஃப்டி வவுச்சர் டு திஸ் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ் தான் நம்ம என்எஃப்டி வந்து அனுப்பணும். இதை அனுப்புறதுனால பயப்படாதீங்க, ஒன்றாகாது உங்கள் என்எஃப்டிக்கு. இதை நீங்கள் வந்து எந்த வாலெட்டை வந்து இந்த எக்ஸெம்பயர் பாட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த வாலெட்டில், அந்த வாலெட் மூலியமாக தான் நீங்கள் வந்து அனுப்பணும் இந்த என்எஃப்டியை. அப்படி அனுப்பிச்சா தான் உங்களோட பேலன்ஸ் வந்து இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், ஓகேங்களா? இல்லைன்னா உங்களோட பேலன்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ ஃபஸ்ட் திங்க இந்த இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட என்எஃப்டி எல்லாமே நான் வந்துட்டு டான் கீப்பர் வாலெட்டில் தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் கலெக்டபிள்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட என்எஃப்டி வந்து இங்கே காமிக்கும், ஓகேங்களா? அதாவது இந்த வவுச்சர் காமிக்கும். ஸோ இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கும், அந்த ட்ரான்ஸ்ஃபரை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து அட்ரஸை பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கொடுங்க. கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் ஃபீஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கணும், $1 அபவுட் ஆனில் வச்சுக்கோங்க, அப்போ தான் ஃபீஸ் கேட்பாங்க அவங்க. ஸோ கன்ஃபார்ம் அண்ட் சென்டுன்னு கொடுங்க. சென்டு கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும், ஜஸ்ட்டு உங்கள் பாஸ்வேர்டை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டன்னுன்னு வந்துடும். ஸோ ஒன்ஸ் டன்னு வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த என்எஃப்டியுமே சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுவுமே சென்ட் ஆகிட்டுருக்கு, இதுவுமே சென்ட் ஆகிடும். ஒன்ஸ் இதுவுமே சென்ட் ஆனதுக்கப்புறம் இதோட பேலன்ஸ் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில், அதாவது இந்த பாட்டில் வந்து ஷோ ஆகிறதுக்கு 24 hours ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் உங்களோட பேலன்ஸ் வந்து 24th October அண்ட் 12 PM UTC இந்த டைமுக்கு அப்புறம் தான் உங்களால் வந்து அதை சென்ட் பண்ணிக்க முடியும், அது வரைக்குமே ஆகாது. அண்டு ஒரு கொஞ்சம் டிலே இருக்கும், ஓகேங்களா? நெட்ஒர்க்கில் ஏன்னா எல்லாருக்குமே வந்துட்டு அனுப்பணும்ல. ஸோ அதனால் வந்து ஸோ அந்த டிலேக்கு அப்புறம் உங்களோட டோக்கன் வந்து ரிசீவ் ஆயிரும், உங்களோட இதில் அக்கௌண்ட்லேயே வந்து ரிசீவ் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்துட்டு உங்கள் என்எஃப்டியை வந்து எக்ஸ் டோக்கனாக கன்வெர்ட் பண்ணுறது. இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயிட் தான் பண்ணணும். அதுக்கப்புறமா உங்கள் டோக்கன் ரிசீவ் ஆகிடும், அதுக்கப்புறம் நீங்கள் போய் எடுத்துன்னு போய் செல் பண்ணிக்கலாம் எக்ஸ்சேஞ்சஸில். அண்ட் நிறைய பேர் வந்து நான் வந்து பிட்கெட்டுக்கு தான் என்னோட டோக்கனே அமிச்சேன், ஓகேங்களா? அதே மாதிரி எனக்குமே இன்னும் ரிசீவ் ஆகலை, நாளைக்கு தான் ரிசீவ் ஆகும். ரிசீவ் ஆகும்போது நான் வந்து ஒரு அப்டேட் பண்ணுறேன், டோக்கன் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன டெலிகிராம் சேனலில். அண்ட் உங்கள் யாருக்காவது ரிசீவ் ஆச்சுன்னா கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக 0.00016 ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ரேஞ்சுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் வந்து ரொம்பவே கீழே போயிட்டுருக்கு டியூ டு மார்க்கெட் கண்டிஷனாக என்னென்னு தெரில. பட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதோட ப்ரைஸ் பம்ப் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, லைக் டாகோட ப்ரைஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ஆல்ரெடி ஒரு ப்ரைஸ் ப்ரொடிக்ஷன் கிளியராக நான் கொடுத்துருக்கேன். 0.00022 0.0005 ரேஞ்ச் வரைக்குமே நான் வச்சுருந்தேன். பட் இந்த ப்ரீ மார்க்கெட் ப்ரைஸில் வச்சு பார்க்கும்போது இது வந்து இதிலிருந்தும் கீழே இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா பர்சனலாக 0.00015 ரேஞ்சிலிருந்து 2.5 ரேஞ்ச் வரைக்கும் தான் போகும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ பட் தெரியல என்ன தான் நடக்க போகுதுன்னு, என்ன ப்ரைஸ் இருக்க போகுதுன்னு. ஒன்ஸ் லிஸ்ட் ஆனால் தான் தெரியும் மார்க்கெட் கேப் எந்த லெவலுக்கு அவங்கக்கிட்ட இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் அதோட ப்ரைஸுமே இருக்கும். ஸோ லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ப்ரைஸ்னு பார்ப்போம். இல்லை உங்களுக்கு ஏதாவது ப்ரெடிக்ஷன் இருக்குது இதில் இந்த ப்ரைஸ் வரைக்கும் போகும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்லேயே எனக்கு சொல்லுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஹோல்டிங்ஸ்ன்னு இருந்துச்சுல, இந்த ஹோல்டு பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஹோல்டர்ஸ்னு கீழே இருக்கும். நீங்கள் வந்து இன்கேஸ் உங்களோட டோக்கனை வந்து ஆன்செயினில் வித்ரா பண்ணுறீங்கன்ற பட்சத்தில், உங்கள் டோக்கன் வந்து உங்களோட ஆன்செயின், அதாவது வாலெட்லாம் இருக்குல்ல நார்மலாக, டெலிகிராம் வாலெட்டு, டான் கீப்பர் வாலெட், இதெல்லாம் வந்து ஆன்செயின் வாலெட்டு. இதில் வந்து நீங்கள் உங்கள் டோக்கனை ஹோல்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களையெல்லாம்
இதெல்லாம் வந்து எக்ஸ் ஹோல்டர்ஸ்னு அவங்க வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு 30 days வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி டோக்கனை செல் பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் ஹையர் அமௌண்ட் ஆஃப் டோக்கனை ஹோல்டு பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து இன்னொரு ஒரு ஏர்ட்ராப் உங்களுக்கு கொடுப்பாங்க. இது வேணுன்றவங்க பண்ணுங்கள், இல்லைப்பா எனக்கு வந்து கொடுத்த ப்ராஃபிட் டக்குன்னு செல் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரைட்டேவே எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சில் செல் பண்ணி உங்கள் ப்ராஃபிட் எடுத்துக்கோங்க. ஸோ இது வேணுன்றவங்க பண்ணுங்கள், கம்பல்சரிலாம் கிடையாது. நான் என்ன பண்ணுவேன்னா டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு செல் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன், பட் இட்ஸ் டோட்டலி அப் டு யூ, நீங்கள் என்ன பண்ண நினைக்கிறீங்களோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரிட்டி மச் அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் இருந்துச்சுன்னா மறக்காமல் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்டில் த வெரி எண்ட்.